நட்புகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமரில் கொரலேட்டிவ் கன்ஜங்ஷன் காம்பவுண்ட் கன்ஜங்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் சின்னதாக நமக்கு ஒரு நாலு நாலு சென்டர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கலாம் பேசிக் லெவல் உள்ளதை நம்ம பார்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொரலேட்டிவ் கன்ஜங்ஷன் அப்படின்னா கன்ஜங்ஷன் விச் ஆர் யூஸ்டு இன் ஃபேர்ஸ் ஆர் கோல்டு கொரலேட்டிவ் கன்ஜங்ஷன் அதாவது ஜோடிகளாக பயன்படுத்தப்படும் இணைவு தொடர்பு இணைப்பு என்று அழைக்கப்படுகிறது காம்பவுண்ட் conjunction அப்படின்னா த ப்ரேஸ் விச் ஆர் யூஸ்டு ஆஸ் conjunction ஆர் called காம்பவுண்ட் conjunction இணைப்பாக பயன்படுத்தப்படும் சொற்றொடர்கள் கூட்டு இணைப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன இப்போ நம்ம இதில் வந்து ஒரு நாலு நாலு சென்டென்ஸ் நம்ம பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆறுங்க கரோலேட்டிவ் கன்ஜஙங்ஷன் அப்படின்னா நெய்தர் நார் அதாவது அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் எய்தர் ஆர் இது அல்லது அது நாட் ஓன்லி பட் ஆல்சோ அதாவது இது மட்டும் அல்ல அதுவும் கூட அந்த மாதிரி பொருள் படும் அடுத்து பார்த்திங்கன்னா வெதர் ஆர் அதாவது உண்டா இல்லையா நிஜமாக பொய்யா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா அது மாதிரி இப்போ இந்த நாளில் நம்ம இன்னைக்கு என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம் நல்லா கவனிக்க மனசுலவங்களே இப்போ நீதர் நார் எய்தர் ஆர் நாட் ஓன்லி பட் ஆல்சோ வெதர் ஆர் இதுக்கு இடையில் அவங்களுக்கு நிறைய டார்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது தொடர்ச்சியாக வரமே இடையில் வந்து டார்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அது எதுக்குன்னு சொல்லிடுறேன் ஏன்னா வந்து அது இடையில் வேறு வேர்டு வரும் இப்போ நெய்தர் அப்படின்னு சொல்லிட்டு வேற வேர்டு தான் நார் வரும் அதே போல் எய்தர் எழுதிட்டு அதுக்கு வேறு வேர்டு தான் ஆர் வரும் அதனால தான் உங்களுக்கு இடையில் நிறைய டார்ஸ் வச்சு காமிச்சிருக்காங்க இப்போ காம்பவுண்ட் கன்ஜங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்திருக்காது அதாவது கலவை இணைத்துள்ளது ஆஸ் இஃப் என ஸோ தட் அதனால் ஆஸ் வெல்லஸ் அத்துடன் இன் ஆர்டர் தட் அந்த வரிசையில் ஈவன் இஃப் இருந்த போதிலும் ஆன் த கண்டிஷன் தட் அந்த நிலையில் ஆஸ் ஓனஸ் விரைவில் அதே சமயத்தில் இப்போ வந்து இதில் கொஞ்சம் ஒன்று ஒன்று உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டர்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து கொரலேட்டிவ் கன்ஜெங்ஷன் அப்படின்லாம் பார்த்துடலாம் அதில் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் மிஸ்டர் ராம் நாட் ஓன்லி ஸ்மோக்ஸ் பட் ஆல்சோ ட்ரிங்க்ஸ் அதாவது திரு ராம் புகைப்பது மட்டுமல்லாமல் குடிப்பதும் கூட செய்கிறார் அதாவது இரண்டுமே செய்கிறார் மிஸ்டர் ராம் நாட் ஓன்லி ஸ்மோக்ஸ் பட் ஆல்சோ ட்ரிங்க்ஸ் ராம் புகைப்பது மட்டுமல்லாமல் குடிப்பதும் கூட செய்கிறார் ரெண்டு பாருங்கள் மிஸ்டர் ரவி இஸ் நெய்தர் ஸ்மார்ட் நார் ஹானஸ்ட் அதாவது மிஸ்டர் ரவி இஸ் நெய்தர் ஸ்மார்ட் நார் ஹானஸ்ட் அதாவது திரு ரவி புத்திசாலி அல்ல நேர்மையானவர் அல்ல அதாவது இரண்டுமே அல்லன்னு அர்த்தம் புத்திசாலியும் அல்ல நேர்மையானவரும் அல்ல அடுத்து தேர்டு பார்த்திங்கன்னா எய்தர் யூ ஆர் ஹிஹாஸ் டு கோ டு த மார்க்கெட் இப்போ நல்லா கவனிங்க எய்தர் யூ ஆர் ஹிஹாஸ் டு கோ டு த மார்க்கெட் அதாவது நீங்கள் அல்லது அவர் சந்தைக்கு செல்ல வேண்டும் அதாவது எய்தர் ஆராக தான் அதாவது ஒன்று இது அல்லது அது நீங்கள் அல்லது அவர் நீங்கள் அல்லது அவர் சந்தைக்கு செல்ல வேண்டும் நாலு பார்த்திங்கன்னா ஓன்லி காட் நோஸ் வெதர் ஹி இஸ் அ லைவ் ஆர் டெட் அவர் உயிருடன் இருக்கிறாரா அல்லது இறந்து விட்டாரா என்பது கடவுளுக்கு மட்டுமே தெரியும் நல்லா கவனிங்க ஓன்லி காட் நோஸ் பதர் ஹி இஸ் அலைவ் அவர் டெட் அவர் உயிருடன் இருக்கிறாரா அல்லது இறந்து விட்டாரா என்பது கடவுளுக்கு மட்டுமே தெரியும் நாட் ஓன்லி ஃப்ரான்ஸ் பட் ஆல்சோ ஜெர்மனி அதாவது அவர் பிரான்ஸ் மட்டுமல்ல ஜெர்மனியையும் பார்வையிட்டார் இந்த மாதிரி இடங்களில் வரக்கூடியதான் உங்களுக்கு கொரிலேட்டிவ் கன்ஜங்க்ஷன் இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பாத்தீங்களா உங்களுக்கு காம்பவுண்ட் கன்ஜெங்ஷன் அதாவது கலவை இணைத்தல் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஐ ஷல் நாட் கோ வித் ஹிம் ஈவன் இஃப் ஹி ஆஸ்க் மீ டு டூ ஸோ அவர் என்னிடம் எவ்வாறு கேட்டாலும் நான் அவருடன் செல்ல மாட்டேன் இதுதான் உங்களுக்கு காம்பவுண்ட் கன்ஜெக்ஷன் அதாவது ஒரு ப்ரேஸ் கூட இந்த சென்டென்ஸ் இணைக்கிறது இந்த ப்ரேஸ் கூட ஒரு மெயின் கிளாஸை இணைக்கிறதா உங்களுக்கு காம்பவுண்ட் கன்ஜெக்ஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஷோ யூ மை கார்டன் ஆன் கண்டிஷன் தட் வில் நாட் எனி பிளாண்ட் நீங்கள் எந்த தாவரத்தையும் தொட மாட்டீர்கள் என்ற நிபந்தனையின் பேரில் எனது தோட்டத்தை நான் உங்களுக்கு காட்ட முடியும் இப்போ ஆன் த கண்டிஷன் தட் அதுதான் உங்களுக்கு அந்த காம்பவுண்ட் கன்ஜங்ஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் ரீடிங் த புக் ஸோ தட் ஹிமேல் லேன்கு லெசன் அவர் தனது பாடத்தின் பொருளை புரிந்து கொள்ள புத்தகத்தை படித்து வருகிறார் இப்போ ஹீ இஸ் ரீடிங் த புக்ஸ் ஒரு சென்டர்ஸ் முடிஞ்சிடுச்சு சோ தட் ஹி மே லசன் லேர்ன் ஹீஸ் ப்ரேஸ் கூட கூடாது இணைக்கிறதுனால தான் உங்களுக்கு சோ தட் அப்படிங்கிற காம்பவுண்ட் கன்ஜெங்ஷன் இங்கே வந்திருக்கு நாலு பார்த்தீங்கன்னா ராம் வாக்ஸ் ஆஸ் இஃப் ஹிவேர் லேம்ப் அதாவது ராம் நொண்டி போல நடக்கிறது ராம் வாக்ஸ் ஆஸ் இஃப் ஹி வேர் லேம்ப் ராம் நொண்டி போல் நடக்கிறது ஃபிஃப்த்து பார்த்திங்கனா யூ ஆஸ் வெல் எஸ் ஐ எம் கோயிங் டு சி த மேட்ச் உங்களைப் போல நானும் போட்டியை பார்க்க போகிறேன் யூ ஆஸ் வெல் அஸ் ஐ ஆம் கோயிங் டு சி த மேட்ச் உங்களைப் போல் நானும் போட்டியை பார்க்க போயிரி ஓகேமான சொல்லுவங்களே இங்க இன்றைக்கி உங்களுக்கு கொரிலேட்டிவ் கொஞ்சஙங்ஷன்லாம் என்ன காம்பவுண்டு கொஞ்சஙங்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துருப்பீங்க இந்த அளவு உங்களுக்கு போகிறோம் நீங்கள் மே மேல் கிளாஸ் போகும்போது இன்னும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வீட்டிலே இருங்க பத்திரமா இருங்க பாதுகாப்பாருங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் வீடு தேடி வரோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ